வச்சு செயல் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தால் எடுத்து செய்யலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், விட்டுட்டாவே அது என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா எந்த இது இதுவரையிலும் பெர்மனண்ட்டாக நின்று இருக்குதா யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு விஷயம், ஒரு மிகப்பெரிய தாங்க முடியாத ஒரு துக்கம் கூட இருந்தால் கூட எவ்வளோ நேரம் அப்படி இருக்குது? காலங்காலமாக நாம் வந்து ஒரு அணுகுமுறை நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு, கரெக்டு தானே? நாம் வந்து அதே அணுகுமுறை தான் நமக்கு தெரியுமோ தவிர மாற்று இன்னொரு கோணமே நமக்கு என்னங்க தெரியல, தெரியல தானே? நிஜமாக தெரியலங்கிறது தான் ப்ராப்ளமே. நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தோம், மனசை தூய்மையாக வச்சுருந்தீங்கன்னா தான் இப்படி தான் சொல்கிறாங்க, மனசை தூய்மையாக வச்சிருந்தா தான் நல்லது, அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. மன தூய்மையே இருக்கலே பெரிய தூய்மை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாமளும் வந்து விளக்குமாறு என்னென்ன பெனாலி கிணா எல்லாம் ஊற்றி கழுவி பார்த்துட்டோம், அது ஒன்றும் க்ளீன் ஆகிற மாதிரி தெரில. ஊற்ற ஊற்ற என்ன ஆகுது, இன்னும் மோசமாக போகுது, சரியா? அது ஏன் மோசமாக போகுது என்னங்கிறத தான் நேற்று நாம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து இதை என்ன சொன்னேன், நீங்கள் புரிஞ்சிட்டிங்களான்னு தெரியும். இது வந்து மனசு, இது அறிவு, ரெண்டு தான் மொத்த சாப்டர். நமக்கு ரெண்டு தான், ரெண்டு சாப்டரில் வேலை இருக்கிறது எதுக்கு? ஒன்று ஒரு சாப்டருக்கு தான் வேலை, மீதி இது இந்த புத்தி, இந்த அறிவு புத்தியெல்லாம் ஒன்று தான். இது வந்து இங்கே என்ன வெளிப்படுதுங்கிறத எது புரிஞ்சிக்குது? மனசுக்கு எந்த வேலையுமே கிடையாது, அது பாட்டுக்கு ஒரு சூழ்நிலையை அட்டன் பண்ணால் ட்வைன் அது பாட்டுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம், எதையோ ஒன்று வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். நமக்கு அஞ்சு சென்ஸ் இருக்கு இல்லையா, கண்ணு காது, அதில் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு காட்சியை பார்த்தா கூட நமக்கு என்ன ஆகிடும், அதுக்குள்ளே காட்சியை பார்த்துருப்போம், அடுத்த செகண்ட் இங்கே ஏதோ என்ன பண்ணுவோம், அது பாட்டுக்கு ஏதோ பதிவில் ஏதோ ஒன்று அது சம்மந்தமாக நமக்கு ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணும். அது சத்தத்தை கேட்டாலும் வேறு ஒன்று கிரியேட் பண்ணலாம், ஒரு ஸ்மெல், அதாவது எது, அதாவது இதுக்கு இன்னதுன்னு காரணம் கிடையாது, புரியுதுங்களா? எந்த ஸ்மெல்லுமே இல்லை, சும்மா நாம் மட்டும் உட்காந்துக்கிறோம், உள்ளுக்குள்ளேருந்தே என்ன பண்ணுவோம், ஒன்று சம்மந்தம் இல்லாமல் எதையோ ஒரு இதை வந்து கிளறியை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கும், அப்படி தானே இருக்குது. இதுக்கு நம்ம அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதில் நமக்கு வந்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் வெளி உலகில் அதுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய வேலை இருந்தால் மட்டும் இருந்தால் எடுத்து செய்யலாம், தேவைப்படுறது, அதாவது வெளியில் வெளி உலகத்தில் அதை வச்சு செயல் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தால் எடுத்து செய்யலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், விட்டுட்டாவே அது என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா எந்த இது இதுவரையிலும் பெர்மனண்ட்டாக நின்று இருக்குதா யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு விஷயம், ஒரு மிகப்பெரிய தாங்க முடியாத ஒரு துக்கம் கூட இருந்தால் கூட எவ்வளோ நேரம் அப்படி இருக்குது? சார் அதிகபட்சம் வச்சுக்குவோம், நமக்கு மிகப்பெரிய வேண்டியவர் இறந்து விட்டார், அதான் இதுக்கு மேலே ஒரு நெருங்கின ரிலேஷன்ஷிப் கிடையாது, என்ன பண்ணுவோம், இல்லை ஒரு நாளைக்கு அழுகும் போது சாயந்தரம் ஒரு காஃபி சாப்பிடுவோம், சாயந்தரம் ஒரு இட்லி சாப்பிட்டு, இது தப்பு இல்லை, யதார்த்தம் வந்து நம்ம வந்து அதுதான். எந்த உணர்வையும் நம்மளால் என்ன பண்ணி வைக்க முடியாதுங்க, கட்டி வைப்பதற்கு வாய்ப்பே இல்லைங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, இப்படி எண்ணங்கள்லாம் வெளிப்படுது இல்லை, இந்த எண்ணங்கள்லாம் நமக்கு இன்கம்மிங்கா அவுட் கோயிங்கா, என்னப்போ புதுசு புதுசாக பேசுகிற அப்படின்னு சொல்லி, ஒன்று கூட வழக்கமாக பேச மாட்டேங்கிற, எல்லாமே மாற்றி பேசுகிற அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நான் கேட்குறது எண்ணம் என்பது இன்கம்மிங்கா அவுட் கோயிங் அப்படின்னா என்னன்னு தெரியுதுல, நமக்கு வருவதா நம்மை விட்டு வெளியேறுவதா, இல்லை உள்ளே வருவது அப்படின்னு யாராவது கை தூக்குங்க பார்ப்போம், அதாவது எண்ணங்கிறது வர்றது அப்படின்னு கை தூக்குறீங்க. சரி, இன்னொன்று கேட்குறேன், எண்ணங்கிறது எனக்குள்ள பதிஞ்சது என்னை விட்டு வெளியே போகுதுன்னு சொல்றது, ரெண்டு பக்கமும் கை தூக்குனா எப்படி சார் கணக்கு, ஏதோ ஒரு பக்கம் தூக்குங்க, அது வந்து பதியுதுங்க சார், நீங்க சொல்றது வந்து ரிசீவிங்கிறது பதியுது, நான் சொல்றது தாட்டுங்கிறது நம்மளுடைய எஃபோர்ட் இல்லாம நம்மளை விட்டு அவுட் கோயிங் ஆகிறது. ஆக்சுவலா வந்து இல்லைம்மா, நீங்கள் எத்தனை மாட்டி எந்த புலன்கள் வழியாக பார்த்தாலும் ரிஜிஸ்டர் ஆகுறதுங்கிறது நேச்சர் ஆகுது, அதே மாதிரி உள்ளேருந்து வெளியே தள்ளுறதுன்றது
எத்தனாயிரம் தடவை வேணால் வந்துட்டு போட்டோம். ஆமாம், அதாவது ஒரே தாட்டே, ஒரு பெல் அடிக்கிறதே தாட் ஒன், பெல் அடிக்கிறதே தாட் டூ, பெல் அடிக்கிறதே தாட் த்ரீ, ஓராயிரம் தடவை நம்ம எத்தனை எண்ணத்தை திருப்பி திருப்பி போட்டு கொண்டிருக்கோமோ கொண்டுலையா, ஒரே எண்ணத்தை கொண்டிருக்கிறீங்களா கொண்டுலையா, ஒரே எண்ணத்தையே எத்தனாயிரம் தடவை போட்டு ஐயோ அப்பா அதுக்கு எண்ணிக்கையே இல்லாத அளவுக்கு யோசிச்சிருக்கோமா இல்லையா? ஆ, அத்தனை வாட்டி நம்ம தேய்ச்சிருக்கோம்ல. ஆமாம், அதான் அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, எண்ணம் அப்படிங்கிறது இன்கம்மிங்கா அவுட் கோயிங்கா அப்படிங்கிறதுல முதல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். எண்ணம்ங்கிறது அவுட் கோயிங் தான், இன்கம்மிங் இல்லை. அவுட் கோயிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய புலன்கள் வழியோ எது வழியாகவோ பதியலாம், அதை பற்றி நமக்கு பிரச்சனை, ஏன்னா அது நம்ம கையிலையும் கிடையாது. ஆனால் என்ன ஆகிடுது, ஒரு டைமும் அது எப்போ எப்படி வெளியே வரும்னு தெரியாது, ஹேப்பனிங்னு சொல்லலாம். தாட்ஸ் எல்லாமே என்னங்க, ஒரு சூழ்நிலையை நம்ம சந்திக்கும் போது எப்படிங்கிறதே நமக்கு தெரியாது, ஜஸ்ட்டு அந்தந்த டைம் தான் அது என்ன பண்ணும், ஹேப்பன் ஆகும். அதனால் தாட்ஸ் எல்லாமே அவுட் கோயிங் ஹேப்பனிங் அப்படின்னு சொன்னால் ரைட்டா? அவுட் கோயிங்னா என்கிட்ட இருக்கிற ஒன்று வெளியே போகிறதாக அர்த்தமா, எப்படி அதை எடுத்துக்குவீங்க? உள்ள இருக்கிற ஒரு விஷயம் நம்மை விட்டு நம்ம அறிவுக்கு தெரிஞ்சு, அதாவது இங்கே மனசிலிருந்து அறிவுக்கு நான் என்னது ஏ பாம்பை பற்றி ஒரு எண்ணம் வந்திருக்கேன்னு ரிஜிஸ்டர் சொல்லிவிட்டு அது என்ன ஆகிடுது, போயிடுது. நாம் அதோடு விட்டுட்டா இங்கே இங்கே வந்து பாம்பு அப்படின்னு மனசு வெளிப்படுத்துது, அறிவு ஆமாம் பாம்புன்னு சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லுது. உடனே அதோட அது அறிவு வந்து டெவலப் பண்ணலன்னா அந்த பாம்பு என்ன ஆகிடுது, மறைஞ்சு போயிடுது, புரியுதா? ஆனால் இங்கே பாம்புன்னு தெரிஞ்சவுடனே அறிவு எடுத்து மறுபடியும் வச்சு செய்யுதுன்னு வச்சுங்க, அதுக்கு பேர் என்னங்க, திங்கிங், சரியா? அதுக்கப்புறம் செயலாக்கம் பண்ணுறது ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரி தானா?